ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜி ஆன்லைன் அகாடமி நாம் அந்த வீடியோவில் டிஆர்பி பிஇடி எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பற்றியும் கூடவே அதோடய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய பிஇடி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க அந்த வீடியோவில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஊஎஸ் ஓன் த கோல்டு மெடல் இன் பேரா ஷூட்டிங் வேர்ல்ட் கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேரா துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் அதாவது இது வந்து உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலக பேரா துப்பாக்கி சுடுதல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது வேர்ல்ட் கப் பேரா ஷூட்டிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூஏஇன்னு சொல்கிற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடந்திருக்கு ஸோ இதோட கோல்டு மெடல் வின்னர் யாருன்னா சிங்கராஜ் அவர் தான் இந்த தங்கப்பதக்கம் வென்றவர் எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு இதில் செகண்ட் கொஷின் பார்க்கலாம் வாட் ஆர் த நியூ காம்படிஷன் டு பி இன்க்ளூடட் இன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் என்னென்ன நியூ காம்படிஷன்ஸ்லாம் அதாவது என்னென்ன புது புதுவான விளையாட்டுகளை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நியூ காம்படிஷன்ஸ் டு பி இன்க்ளூடடட் இன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆர் சர்ஃபிங் ஸ்கேட் போர்டிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் கராத்தே பேஸ்பால் அண்டு பால் ஸோ இந்த ஃபைவ் டைப் ஆஃப் கேம்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூவாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டோக்கியோ ஒலிம்பிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி ரெண்டாவது அதாவது தேர்ட்டி செகண்ட் எடிஷன் சொல்லுவாங்க அடுத்து இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஆகஸ்ட் எயிட் வரைக்கும் இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கப்போகுது தேர்டு கொஷின் பார்க்கலாம் இன் விச் பிளேஸ் த கவர்மெண்ட் ஹவ் டிசைடட் டு செட்டப் வின்டர் ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் அதாவது எந்த இடத்துல வின்டர் ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டை அமைக்கிறதுக்கு அரசு முடிவு செய்திருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் இந்த தேர்டு கொஷனுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இந்த விண்டர் ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் வந்து டுபி செட்டப் இன் குல்மார்க் காஷ்மீர் அதாவது காஷ்மீரில் என்ற இடத்துல இந்த நிறுவனத்தை அமைக்க போகிறாங்க ஸோ இதை முத முதல் அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜூ வந்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் இதை அறிவித்தார் ஸோ இந்த நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ் இது என் இந்த நிறுவனம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் காஷ்மீரி யூத் இன் ஆல் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம் ஊஎஸ் ஓன் த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டைட்டில் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான உலக தடகள பட்டத்தை வென்றவர் அதாவது அந்த தடகள சிறந்த தடகள வீரர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டைட்டில் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இதில் மென்ஸ் டைட்டில் ஃபஸ்ட்டு மென்ஸ் டைட்டிலில் வின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்மான்ஸ் டுப்ளான்ஸ் இவர் ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த போல் வால்டர் அடுத்தது உமென்ஸ் டைட்டில் பார்த்திங்கன்னா யூலிமர் ரோஜாஸ் அப்படின்றவங்க வெனிசுலா நாட்டை சேர்ந்த ஒரு அத்லெட்டிக் தடகள வீரர் இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டைட்டிலில் வின் பண்ணவங்க அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாம் ஊஎஸ் ஓன் த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ராஜீவ்காந்தி கேள் ரத்ன அவார்டை வென்றவர்கள் யார் அந்த விருதை வென்றவர்கள் யாருன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் இந்த ராஜீவ்காந்தி கேள் ரத்னா அவார்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஃபைவ் பர்சன்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பல்வேறு விளையாட்டுகளை சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு இந்த விருதை பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது யார் யாருன்னு பார்க்கலாம் கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவுக்கும் டேபிள் டென்னிஸில் மணிகா பத்ராவுக்கும் அடுத்து பேரா அத்லட்ட பிரிவில் மாரியப்பன் தங்கவேலுவும் அடுத்து ரெஸ்லிங் அப்படின்றவர் அந்த பிரிவில் வினேஷ் போகாத் அவங்களுக்கும் ராணி ராம்பால் பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஸோ இந்த ஐந்து நபர்களுக்கு தான் இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டை கொடுத்துருக்காங்க அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் பார்க்கலாம் வென் அவர் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ஈஸ் செலப்ரேட்டட் அதாவது நம் நாட்டின் தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைனில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்ன்றது பர்த்டே ஆஃப் மேஜர் தயான் சந்த் சிங் அப்படின்றவரோட பிறந்த தினம் அதை தான் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறாங்க ஸோ இவர் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ன்றது பார்த்தீங்கன்னா டியூரிங் இஸ் பீரியட் ஓன் கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் ஃபார் இந்தியா இந்த இயர்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் இந்த வருடங்களில் இந்தியா ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதற்கு அதுவும் குறிப்பாக என்ற கேமில் தங்கம் வெல்வதற்கு காரணமாக இருந்தவர் இந்த மேதர் தயான் சந்த் சிங் அதனால் அவருடைய பிறந்தநாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம் அடுத்து செவன்த் கொஷின் பார்க்கலாம் ஹூ ஓன் த பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் அவார்டை ஜெயித்தவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து கோநேரு அம்பி அவங்களுக்கு செஸ் பிளேயர் இந்த அவார்டு பார்த்திங்கன்னா இது செகண்ட் எடிஷன் சொல்கிற ரெண்டாவது முறையாக வழங்குகிறாங்க இந்த விருதை இந்த விருது வந்து முதல் முறையாக அதாவது இந்த விருது ஆரம்பித்த வருடமே வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அந்த ஆரம்பித்த வருடத்தில் முதல் முதல் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சிந்து பி சிந்து வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் எயித்து கொஷின் பார்க்கலாம் வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஸ்லாம் ஓப்பன்ஸ் வுட்ஹாவ் பீன் கண்டக்டட் எவ்ரி இயர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிற இந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளுக்கு எந்த வரிசையில் அதாவது இந்த ஃப்ரென்ச் ஓப்பன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் விம்பிள்டன் அப்படின்னு சொல்கிற இந்த வேர்ல்டு ஓப்பன் டைட்டில்ஸ்லாம் அதோடய ஆர்டரில் ஒவ்வொரு வருஷமும் எந்த ஆர்டரில் நடக்குமோ அந்த ஆர்டரில் நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் ஸ்லாம்ஸ் எவ்ரி இயர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற இந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் முதலாவது நடக்கிறது வந்து ஸ்லாம் போட்டியில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் இது ஹார்ட் கோர்ட்டுன்னு சொல்கிற தர கடினமான தரைப்பரப்பில் நடக்குது ரெண்டது ஓப்பன் இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் பார்த்திங்கன்னா இது வந்து க்ளே கோர்ட்டுன்னு சொல்கிற களிமண் பரப்பில் நடக்கிற ஒரு போட்டி அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா விம்பிள்டன் அப்படின்ற இந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா கிராஸ் கோர்ட்டுன்னு சொல்கிற புல் தரையில் நடக்கிற ஒரு போட்டி இது அடுத்து ஃபோர்த் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஓப்பன் இது பார்த்திங்கன்னா இதுவும் என்னதுன்னா ஒரு கடின பரப்பில் நடக்கிற ஒரு போட்டி ஹார்ட் கோர்ட்னு கொடுத்துருக்குறாங்க நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஊ ஆஸ் ஓன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபியை ஜெயிச்ச அவன் யாருன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனை ஜெயிச்சவன் யாருனா பஞ்சாப் யூனிவர்சிட்டி இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபியை வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பீரியடில் ஆரம்பித்தாங்க இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ப்ரிசிடண்ட் வந்து இந்த ட்ராஃபியை வழங்கிட்டு வராரு ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா டு எ யூனிவர்சிட்டி இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்காக வழங்குகிற ஒரு அவார்டு ஸோ இந்த அவார்டின் மூலமாக எதுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா விச் ஹேஸ் ஆல்ரவுண்ட் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அட் இன்டர் யூனிவர்சிட்டி நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் சிறப்பாக பண்ண யூனிவர்சிட்டின்னு சொல்கிற பல்கலைக்கழகங்களுக்கு இந்த விருதை வந்து வழங்குகிறாங்க அதாவது இந்த ட்ராஃபியை இந்த கப்பை கொடுக்குறாங்க டென்த்து கொஷின் பார்க்கலாம் ஊஸ் ஓன் த லாரஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபார் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் மூமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான லாரஸ் ஸ்போர்ட்ஸ் விருது குறிப்பாக அந்த பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் மூமெண்ட் என்ற பிரிவில் ஜெயிச்சவங்க யாருன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் லாரஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பார்த்திங்கன்னா அது குறிப்பாக பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் மூமெண்ட் என்ற பிரிவில் ஜெயிச்சவங்க யாருன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க இந்த லாரஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டில் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வராங்க இதில் லூயிஸ் ஆமில்டனுக்கும் லயோனல் மெஸ்ஸிக்கும் இந்த விருதை கொடுத்துருக்காங்க இதில் இந்த லூயிஸ் ஆமில்டன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபார்முலா ஒன் கார் பந்தய வீரர் அடுத்து லயோனல் மெஸ்ஸி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா சைமன் பைல்ஸ் அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர்ன்ற அவார்டை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி